தடுப்பூசி பற்றி மக்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்த சில பொதுத்துறை வங்கிகள் சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளது. கொரோனா தொற்றுக்கான போரில் தற்போது வரை மக்களிடம் உள்ள ஒரே ஆயுதம் தடுப்பூசிகள். இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசியை ஊக்குவிப்பதற்காக பிக்ஸட் டெபாசிட் கணக்குகளுக்கு அதிக வட்டி விகிதங்களை வழங்கியுள்ளன. இந்த சலுகை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக கொண்டுவரப்பட்டுள்ளது. உங்கள் எஃப்டிக்கு அதிக வட்டி பெற விரும்பினால் கொரோனா தடுப்பூசியின் ஒரு டோஸாவது செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். நீங்க மகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அதுவா வியாபாரம் ஓடிக்கும். என்னடா இதை ஹோட்டல்ல போய் பொங்கலோட சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற, என்ன சங்கதி? ஒரு ஊசி போட்டுக்கோங்க. கையால் நல்லா இருக்கு, நல்லா நடந்து வரேன், நல்லா குதிக்கிறேன், ஓடுறேன், ஆடுறேன், நான் எதுக்கு ஊசி போடணும்? ஒரே ஒரு ஊசி போட்டுக்கோங்கண்ணே. எனக்காண்டி எந்த யூகோ வங்கி எஃப்டி கணக்கிற்கு அதிக வட்டி வழங்கும் வாய்ப்பை அறிமுகப்படுத்தி உள்ளது. நீ ஒரு மானங்கள்ட்ட ஈத்தர போட்டா என்ன போலன்னா என்ன? நான் மான உள்ளவன்டா. இங்க வர அண்ணனுக்கு மான இருக்காது. அப்ப நமக்கு கோவிட் தடுப்பூசியின் ஒரு டோஸையாவது செலுத்திக் கொண்ட விண்ணப்பதாரர்களுக்கு 999 நாட்களுக்கான எஃப்டிகளில் 30 அடிப்படை புள்ளிகள் அல்லது 0.30% அதிக வட்டி விகிதத்தை வழங்குவதாக யூகோ வங்கி தெரிவித்துள்ளது. கொரோனா எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? எங்க தாத்தா ஹைகோர்ட் ஜட்ஜி. தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்களை ஊக்குவிப்பதற்காக யூகோ வங்கி யூகோ வாக்சி 999 என்ற சலுகையை வழங்குகிறது என வங்கி தெரிவித்துள்ளது. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இந்த சலுகை செப்டம்பர் 30 வரை மட்டுமே நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இம்யூன் இந்தியா டெபாசிட் ஸ்கீம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதன் கீழ் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு 25 அடிப்படை புள்ளிகள் அதாவது 0.25% அதிக வட்டி கிடைக்கும். மூத்த குடிமக்களுக்கு கூடுதல் வட்டி பொருந்தும். இது குறித்த அறிவிப்பை அந்த வங்கி தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்தியாவில் 23.59 கோடி மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களின் கோரிக்கையை ஏற்று முற்றிலும் இலவசமாக தடுப்பூசிகள் வழங்கப்படும். கொரோனா தடுப்பூசிகளுக்காக மாநிலங்கள் இனி செலவழிக்க தேவையில்லை. ஜூன் 21 புதிய தடுப்பூசி கொள்கை அமலுக்கு வரும் என பிரதமர் மோடி கூறினார். தனியார் மருத்துவமனைகளால் நேரடியாக வாங்கப்படும் 25% தடுப்பூசிகளின் முறை தொடரும் என்று பிரதமர் கூறினார். அண்ணா குதூகலமா இருக்க குடும்பத்துல தடுப்பூசிகளின் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட தனியார் மருத்துவமனைகளால் 150 ரூபாய் சேவை கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுவதை மாநில அரசுகள் கண்காணிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வணக்கம். யார் பண்ணி நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். எல்லாமே குத்து குத்துன்னு சொல்லீங்கள, அந்த குத்த என்கிட்ட குத்தி காட்டுறது? போற வாரண்டெல்லாம் குத்தி காட்டுறதுக்கு நான் என்ன புறம்போக்கா? மூடிக்கு போனா என் புண்ணாக்கு.